உங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றுமில்லை. எனக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒன்றுமில்லை. நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அது தருகிற ஆத்ம திருப்தியை வேறு எதுவும் தராது. நான் முருகன் ஐஏஎஸ் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நீங்கள் உலகத்திலேயே இன்றைக்கு பெரிய மதம் எது தெரியுமா? பலர் நினைக்கிறீர்கள் உலகம் முழுவதும் பரவி இருப்பதனால் கிறித்துவ மதம் தான் பெரிய மதம் என்று நினைக்கிறீர்கள். உலகத்திலேயே இன்றைக்கு மிகப்பெரிய மதம் புத்த மதம் தான். புத்த மதம் தான் உலகத்தில் மிகப்பெரிய மதம், ஏராளமான மக்கள் தழுவிய மதம். ஆனால் அந்த மதத்தை இந்த மண்ணிலே இருந்து நாம் வெளியேற்றிவிட்டோம். இந்த மண்ணிலிருந்து புத்த மதத்தை வெளியேற்றிவிட்டோம். ஆனால் அது உலகத்தின் முதல் மதமாக இன்றைக்கு திகழ்கிறது. புத்த மதத்தை உருவாக்கிய புத்தர் 6 ஆண்டுகள் கடுமையாக தன்னை வருத்தி கானகத்தில் தவம் இருந்தார். 6 ஆண்டு தவம் என்றால் சாதாரணமானதல்ல. ஒரு நாளில் ஒரே ஒரு தானியத்தை மட்டும்தான் அவர் உணவாக ஏற்றார். பின்னாலே இருக்கிற முதுகெலும்பு முன்னாலே தெரிகிறார் போல் உடல் ஒடுங்கி அந்த தவத்தை நடத்தினார். அவருக்கு ஞானம் கைகூடவில்லை. அதற்கு பிறகு அரசமரத்தடியிலே அவர் அமர்ந்து ஓரளவு உணவை ஏற்று மௌன நிலையில் இருந்து பிறகவருக்குள்ளே புத்தம் கனிந்தது. புத்தம் என்றால் போதம், போதம் என்றால் ஞானம், ஞானம் கனிந்தது. எல்லா விதமான துயரங்களுக்கும் ஆசைதான் அடிப்படை காரணம் என்கிற புரிதல் அவருக்கு முதன் முதலாக வந்து சேர்ந்தது. இன்றைக்கு நாம் இது ஒரு பெரிய விஷயமா என்று நினைப்போம். ஆனால் அன்று அவர் இதை கொண்டு வருவதற்கு முன்பு யாருக்கும் தெரியாது. உலகத்தில் மானுட சமூகம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து துயரங்களுக்கும் அடிப்படையானது ஆசை. எனவே ஆசையிலிருந்து விடுபட வேண்டும் என்று தனக்குள் ஏற்பட்ட புத்த ஞானத்தை சாரநாத் என்கிற இடத்தில் நின்று கொண்டு அவர் பேசுகிறார். அப்பொழுது எத்தனை பேர் கேட்டார்கள் தெரியுமா? வெறும் 7 பேர். 7 பேருக்கு முன்னாலே தான் சாரநாத்தில் புத்தர் தன்னுடைய கொள்கைகளை விதைத்தார். இன்றைக்கு அது உலகத்தின் மாபெரும் சமயமாக மாறியிருக்கிறது. எனவே தொடக்கத்தில் எல்லாமே சிறியதாகத்தான் இருக்கும். கலிலேயா கடற்கரையில் கால் கடுக்க நடந்து நடந்து இயேசுநாதர் ஒரு புதிய சமயத்தை உருவாக்க முனைவுகிற பொழுது அவருக்கு பின்னாலே எவ்வளவு பேர் வந்தார்கள்? செம்படவர்கள்தான் அவருக்கு பின்னாலே வந்தார்கள். ஏதுமறியாத பாமரர்கள் தான் அவருக்கு பின்னாலே வந்தார்கள். அவருடைய மொழி, அவர் முதலில் யூதர், யூதராக இருந்து அவர் உருவாக்கியது கிறித்துவம். அவருடைய மொழி ஹீப்ரு மொழி. ஆனால் அந்த ஹீப்ரு மொழியில் அவர் பேசவில்லை. அங்கிருக்கக்கூடிய பாமர மக்கள் பேசக்கூடிய மொழியில்தான் அவர் பேசி கதைகளின் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை கொண்டு சேர்த்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் கர்த்தரை அறியாதவர்கள் கிடையாது, கிறித்துவ சமயம் இல்லாத மண் கிடையாது. நம்பிக்கை வேண்டும் முதலில், நான் அதைத்தான் சொல்கிறேன். நம்பிக்கை இல்லாமற் போனால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் ஒன்று யோசியுங்கள். இன்று அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள். காந்தி யார்? கொஞ்சம் தயவு செய்து யோசியுங்கள். கறிஞராக வேண்டும், ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்கிற கனவோடு அவர் லண்டனுக்கு சென்றார். பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். பம்பாயில், இப்பொழுது மும்பை என்று சொல்கிறோமே, அந்த பம்பாயில் காந்திக்கு வழக்கறிஞராக பணியாற்றுவதற்கு ஒரு அலுவலகத்தை அவருடைய சகோதரர் உருவாக்கி கொடுத்தார். நிரம்ப கடன்பட்டு பாரிஸ்டர் படிப்புக்கு காந்தியை அனுப்பி வைத்த சகோதரர், இவர் மிகப்பெரிய வழக்கறிஞராக வருவார், வழக்கறிஞராக வந்து நம்முடைய கடன்களையெல்லாம் அடைத்து ஏராளமான சொத்தை சேர்த்து வைப்பார் என்கிற கனவோடுதான்
பம்பாயில் அவருக்கென்று ஒரு ஆபீஸ் ஒரு அலுவலகத்தை உருவாக்கி கொடுத்தார். காந்திக்கு ஒரு வழக்கும் கிடைக்கவில்லை, ஒரு வழக்கும் கிடைக்கவில்லை. பெட்டி கேஸ் என்று சொல்வார்கள், ரொம்ப அற்பமான வழக்கு. அது போன்ற ஒரு அற்பமான வழக்கு அவரிடம் வந்து சிக்கியது. நீங்கள் கொஞ்சம் 50 வயதை கடந்தவர்களாக இருந்தால் இருவர் உள்ளம் படம் பார்த்திருப்பீர்கள். இருவர் உள்ளம் படம் பார்த்தவர்கள் இருக்கிறீர்களா இங்கே? ஒருவர் தானா? மிக அற்புதமான படம் அது. அந்த இருவர் உள்ளத்தில் எம்ஆர் ராதா எல்லாவற்றிலும் வில்லனாக வரக்கூடியவர், அதில் ரொம்ப அப்பாவி வழக்கறிஞராக வருவார். அவர் வழக்கு மன்றத்திற்கு செல்வதற்கு முன்பு நிலை கண்ணாடி முன்னாலே நின்று அவர் வழக்கு தொடுத்து பயிற்சியெல்லாம் எடுப்பார். அதற்கு பிறகு அவர் வழக்கு அவரிடம் ஒருவன் ஒரு வழக்கு கொடுத்தான். வழக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வரப்புக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவனுடைய ஆடு இவனுடைய வரப்பை மேய்ந்து விட்டது. அதனால் இவன் அதை வழக்காக கொண்டு போனான். அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த ஆடு மேய்ந்து விட்டதே, அதற்கு நட்ட ஈடு வாங்கித்தர வேண்டும். இவ்வளவுதான் வழக்கு. இதை கொண்டு வந்து எம்ஆர் ராதாவிடம் கொடுக்கிறான். எம்ஆர் ராதா முதலில் வழக்கறிஞராக போய் நிற்பவர், பேச ஆரம்பிக்கிறார், யுவர் ஆனர், ஆடு வெட்டி கூப்பன் காடு வெட்டி போட்டான் என்பார். உடனே நீதிபதி, என்னையா சொல்கிறீர்? தவறு யுவர் ஆனர், காடு வெட்டி கூப்பன் ஆடு வெட்டி போட்டான் என்பார். என்னையா சொல்கிறீர்? வாய்தா யுவர் ஆனர், வாய்தா யுவர் ஆனர் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்துடுவார். உடனே அவன் சொல்லுவானாடா பாவி, என் எதிரிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொன்னால் எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விடுவாய் போல் இருக்கிறது. இதுதான் காந்தியின் வாழ்வில் நடந்தது. சொன்னால் நம்புவீர்களா நீங்கள்? காந்தியிடம் ஒரு வழக்கு வந்தது, ஒரு பெட்டி கேஸ், சாதாரண வழக்கு. கீழ்கோர்ட்டில் போய் காந்தி வழக்கு வைக்கிறார், வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. பிறகு என்ன ஆனது? காந்தி மனசாட்சி உள்ளவர், வழக்கை நடத்தாமலே வெளியே வந்து வழக்கு கொடுத்தவனிடம் அவனுடைய சன்மானத்தை திருப்பி கொடுத்து விடுகிறார். இதுதான் காந்தி.